வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நைன்த்து சோசியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் 56 எடுத்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் ஃபோர்த் லெசன் 1 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 67 எடுத்துக்கோங்க. ரோம லெட்டர் 1, சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய டேஸ் எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கினார். ஆன்சர் ஆ, புத்தர். செகண்ட் க்வெஸ்டின், மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் டேஸ். ஆன்சர் இ, பிமிசாரர். தேர்டு க்வெஸ்டின், வடக்கில் காபுல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் டேஸ் எனப்பட்ட 16 மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது. ஆன்சர் ஆ, மகாஜனபதங்கள். ஃபோர்த்து க்வெஸ்டின், மும்மணிகள் திரிரத்னா என்ற 3 கொள்கைகளை போதித்தவர் டேஸ். ஆன்சர் ஆ, மகாவீரர். ஃபிஃப்த்து க்வெஸ்டின், மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்து செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர். ஆன்சர் இ, மெகஸ்தனிஸ். சிக்ஸ்த்து க்வெஸ்டின், ஃபஸ்ட்டு பாயிண்ட், மகத அரசர்களின் கீழிருந்த மகாமத்ரேயர்கள் அமைச்சர்களுக்கு செயலாளராக செயல்பட்டார்கள். செகண்ட் பாயிண்ட், மெகஸ்தானிஸ் எழுதிய இண்டிகா என்னும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்குகிறது. தேர்டு பாயிண்ட், ஒரு பேரரசை கட்டமைக்க நந்தர் செய்த முயற்சியை மௌரிய அரசை உருவாக்கிய அசோகர் தடுத்து நிறுத்தினார். ஃபோர்த்து பாயிண்ட், மரபுகளின்படி சத்ரகுப்தர் அவரது வாழ்வின் இறுதியில் புத்த சமயத்தின் தீவிரமான ஆதரவாளராக இருந்தார். ஆன்சர் இ, 1 மற்றும் 2 சரி. ரோம லெட்டர் 2, கோடிட்டேடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபு வழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு டேஸ் ஆகும். ஆன்சர் ஜென்ட் அவேஸ்தா. செகண்ட் க்வெஸ்டின், கங்கை சமவெளியில் டேஸ் வேளாண்மைக்கு மாடுகளின் தேவை அவசியமானது. ஆன்சர் இரும்பு கலைப்பை. தேர்டு க்வெஸ்டின், டேஸ் தீர்த்தக்காரர்களின் நீண்ட மரபில் வந்தவர் என்றும் 24வது மற்றும் கடைசி தீர்த்தக்காரர் என்றும் சமணர்கள் நம்புகிறார்கள். ஆன்சர் வர்த்தமான மகாவீரர். ஃபோர்த்து க்வெஸ்டின், புத்தருக்கு ஞானோதயம் ஏற்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ள மகாபோதி கோயில் என்றும் டேஸில் உள்ளது. ஆன்சர் பீகாரில் உள்ள புத்தகயா. ஃபிஃப்த்து க்வெஸ்டின், மௌரிய பேரரசை பற்றியும் குறிப்பாக அசோகரின் தர்மம் சார்ந்த ஆட்சியை பற்றியும் அறிந்து கொள்ள டேஸ் பாறை குறிப்புகள் பெரிதும் உதவுகின்றன. ஆன்சர் 14. ரோம லெட்டர் 3, சரியான கூற்றை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், ஆ, வெண்கல கருவிகளின் வருவால் கங்கை ஆற்றங்கரையில் இருந்த அடர்த்தியான காடுகளை அகற்றுவது எளிதானது. ஆன்சர் தவறு. ஆ, அசிவிகம் மேற்கு இந்தியாவில் சிறு அளவில் பரவியிருந்தது. ஆன்சர் தவறு. இ, குறிப்பிட்ட இனக்குழுக்கள் ஆதிக்கம் செலுத்திய நிலத்தொகுதிகள் மௌரியர்களுக்கு முற்பட்ட அரசுகள் எனப்பட்டன. ஆன்சர் தவறு. இ, இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி, கோசலம், மகதம் ஆகியவை வலிமை படைத்தவையாக இருந்தன. ஆன்சர் சரி. செகண்ட் க்வெஸ்டின், ஆ, மகதத்தின் முதல் முக்கியமான அரசன் அஜாதா சத்ரு. ஆன்சர் தவறு. ஆ, நிர்வாகத்துக்கான ஒரு விரிவான கட்டமைப்பு உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார். ஆன்சர் சரி. இ, வட இந்தியாவில் ஆட்சி செய்த சத்திரியர் அல்லாத அரச வம்சர்களின் முதலாமவர் மௌரியர்கள் ஆகும். ஆன்சர் தவறு. இ, ஒரு பேரரசுக்கான கட்டமைப்பை உருவாக்க நந்தர் மேற்கொண்ட முயற்சியை அசோகர் தடுத்து நிறுத்தினார். ஆன்சர் தவறு. ரோம லெட்டர் 4, பொருத்துக. நம்பர் 1, என் வழிபாதை. ஆன்சர், தூய மனநிலை அடைவதற்கான பாதை. நம்பர் 2, பாகுபலி. ஆன்சர், மிக உயரமான சமணச்சிலை. நம்பர் 3, வசந்த மற்றும் இலையுதிர்கால வரலாற்று பதிவேடு. ஆன்சர், அரசியல் அறநெறிகளின் சட்ட தொகுப்பு. நம்பர் 4, ஜென்ட் அவேஸ்தா. ஆன்சர், அடங்கிய புனித இலக்கியம்.
சாரி சட்டங்கள் புராண கதைகளும் அடங்கிய புனித இலக்கியம். நம்பர் ஃபைவ் ரிஷபா, ஆன்சர் முதல் தீர்த்தக்காரர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.